ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நித்தோஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ராகியில் கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாவெல்லாம் ஆட்டி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான ஸ்நாக்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தோசை இட்லி பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா புளிக்க வச்ச மாவு தான், இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இது ராகி மாவு அரை கப்புக்கு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ரெண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பெருங்காயம், ஜீரகம், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பு, கடுகு இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீரகம், பெருங்காயம், இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிக்கும், ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. இப்போது வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் நான் தோசை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு அரை கப் அளவுக்கு ராகி மாவு. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி. ஃபர்ஸ்ட்டு இந்த மிக்சரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவு நல்லா அந்த தோசை மாவு பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நான் வதக்கி வச்சுருக்கிற அந்த தாளிச்சு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம், தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தோசை மாவு பேட்டர் அதாவது பணியார பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டி இருக்காது, பட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்டரை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஊற விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது பணியார சட்டி வச்சுட்டேன். அதை ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ட்ராப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்துலேயும் நான் பேட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கீழ் பகுதி ஃபுல்லாக வேகணும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வெந்து பொங்கி வந்திருக்கு அழகாக. இது மேலே ஒரு ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம இப்போ பொறுமையாக திருப்பி விடலாம். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் பொறுமையாக திருப்பி விடுங்க.
எல்லாத்தையும் திருப்பிட்டேன். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த மிச்ச பாதி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் ராகி கார பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் ராகி பணியாரம் கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி, கார சட்னி எதோடு வேணால் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்பாஞ்சி அண்ட் குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸை செஞ்சு குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க. இன்னும் நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.